Good morning. In the accountancy examination, one mark is awarded for every correct answer, while 1/4 mark is deducted for every wrong answer. So, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து கரெக்ட் ஆன்சருக்கு வந்து நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன் மார்க் கொடுக்குறாங்க. எவரி கரெக்ட் ஆன்சருக்கு ஒன் மார்க் கொடுக்குறாங்க. அதே இது ராங் ஆன்சருக்கு 1/4 மார்க் வந்து என்ன பண்ணுவாங்க, டிடெக்டட் கொடுத்துருவாங்க, அதாவது வந்து லெஸ் பண்ணுறாங்க. சரி, ஸ்டூடெண்ட் ஆன்சர்டு 100 க்வெஸ்சன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா 100 க்வெஸ்சன்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுறாரு. அண்ட் 80 மார்க்ஸ், அதாவது அவருக்கு எவ்வளோ மார்க் கிடைக்குன்னா 80 மார்க்ஸ் கிடைக்கி. ஹவு மெனி க்வெஸ்சன் டிட் ஹி ஆன்சர் கரெக்ட்லி, எத்தனை க்வெஸ்சன் வந்து அவர் ஆன்சர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து சம்மில் கேட்டுக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கரெக்ட் ஆன்சர் பண்ண க்வெஸ்சன் வந்து எக்ஸனும், ராங் ஆன்சர் பண்ண க்வெஸ்சன் வந்து ஒய்னு எடுத்துக்கணும். Solution, let the number of correctly answered question let the number of correctly answered questions be x. Next one, let the number of wrong answered question be y. ஸோ கரெக்டான க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 1 மார்க். ஸோ அதை வந்து ரெட் பண்ணிக்குவோம், ஹிவன் மார்க் ஃபார் ஈச் கரெக்ட் ஆன்சர், ஹிவன் மார்க் ஃபார் ஈச் கரெக்ட் ஆன்சர் ஈக்குவல் டு 1. Mark for wrong answer. So, mark for wrong answer அப்படிங்கும் போது equal to minus 1/4. ஸோ இது வந்து மார்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லெஸ் பண்ணுறதுனால என்ன சிம்பிள் போட்டிருக்குன்னா மைனஸ் 1/4. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா அவர் வந்து டோட்டலாக வந்து எத்தனை க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறாரு அப்படின்னா 100 க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. ஸோ இந்த 100 க்வெஸ்சனில் வந்து கரெக்ட் ஆன்சரும் வரும், ராங் ஆன்சரும் வரும். ஸோ கரெக்ட் ஆன்சரும் ராங் ஆன்சரையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா இங்கே வந்து 100 கிடச்சிது. ஸோ ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணும், ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணும்போது ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. நெக்ஸ்ட்டு வந்து மார்க் வந்து 80 மார்க்ஸ். ஸோ 80 மார்க்ஸுங்க வந்து கரெக்டான ஆன்சருக்கு 1 மார்க் வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ 1x, ராங் ஆன்சருக்கு வந்து 1/4 மார்க்ஸ் வந்து லெஸ் பண்ணுறதுனால மைனஸ் 1/4 y ஈக்குவல் டு 80 மார்க்ஸ். ஸோ இந்த இதில் வந்து எக்ஸ் 4 வந்து எல்சிஎம் எடுத்துப்போம். ஸோ இங்கே என்ன வந்துடும்னா 4x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 80. அப்போ 4x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு
answer one momentum one one na 320. So idhil nandu enna na del oda value vande nam eduthukalam. So idhil nandu del value vande eduthukom, but del equal to first equation la first row வந்து first row வந்து எடுத்துக்கலாம். first row வந்து என்ன 1 1 second ல வந்து 1 sorry my 4 second equation ல வந்து 4 4 minus 1 second equation ல வந்து என்ன 4 minus 1 so del oda value vandu minus 1 minus 4 equal to minus 5 next vandu del x so del x abingum bodhu first column remove pannite equal ku andha pakkam ulladha add pannidom so appo abingum bodhu enna vandrum appo na equal to 100 modhella vandu 320 inga 1 minus 1 so idha vandu mattum pannum bodhu minus 100 minus mattum pannum na 320 now the answer add பண்ணும்போது minus 420 next வந்து del y equal to first column வந்து 14 second column தர மூவ் பண்ணிட்டு equal to எல்லாம் பக்கத்துல ஆட் பண்ணும்போது 320 equal to மட்டும் பண்ணீங்கன்னா 320 minus 400 so இதோட வேல்யூ வந்து என்ன வந்துனா minus 80 so கிராமர் ரூல் யூஸ் பண்ணும்போது கிராமர் ரூல் யூஸ் பண்ணும்போது x equal to del x by del so del x ஓட வேல்யூ வந்து என்னன்னா minus 420 by minus 5 so இது வந்து இது பண்ணும்போது என்னன்னா 8 4 40 நெக்ஸ்ட் வந்து 2 வந்து ரிமைனிங் அதை ஆட் பண்ணும்போது 20 அப்போ 4 பைசா என்ன வரும் 20 வந்துடும் ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் அப்போ 84 நெக்ஸ்ட் வந்து ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல் ஸோ டெல் ஒய்யோட வேல்யூ வந்து 8 மைனஸ் 80 பை டெல்லோட வேல்யூ வந்து மைனஸ் 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 கேன்சல் பண்ணுவோம் 16 5 80 ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன வரும்னா 16 வந்துடும் ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர் வந்து 84 ராங் ஆன்சர் வந்து என்ன வருதுன்னா 16 வந்துடுது ஸோ எக்ஸ் ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ ஆன்சர் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னா how many question did he answer correctly appo correct ana answer mattum namak ketukanga so enna alladha appo the student answered 84 question correctly Thank you.